हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम टू कैशुअल होम व्लॉग्स। इन्नैक्कु नम्म मरुदनी इलै इल्लाम ईसिया इंस्टेंटा ओरु लिक्विड तैयार पण्ण पोरोम। इदु वंदु दिडीर्नु नम्म एंगेयावदु फंक्षनुक्कु पोणुम्ना टक्कुन्नु इंद मादिरी लिक्विड तैयार पण्णि नम्म वंदु कैयिल वच्चोम्ना रेंडु निमिषत्तिले सवंदुरुम। नल्ला இப்போ வாங்க இந்த இன்ஸ்டன்ட் மருதாணி லிக்விட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு தேங்காயில பாதி கொட்டாங்குச்சி இருந்தாலே போதும். இது வந்து நம்ம இப்ப உடைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி பெருசு பெருசா இருந்தாலே போதும், ரொம்ப பொடியாலாம் பொடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இந்த மருதாணி லிக்விட் செய்யறதுக்குனே ஒரு பழைய பாத்திரம் எடுத்துக்கோங்க, தனியா இதுக்குனே ஒரு பாத்திரம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம திரும்ப ரீயூஸ்லாம் பண்ண முடியாது, திரும்ப வேணா இந்த லிக்விட் செய்யறதுக்கு வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பழைய மண் சட்டி இருந்துச்சு, அதனால நான் அதை எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட சாதா பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து அந்த கொட்டாங்குச்சி உடைச்சோம் இல்லையா, அதை வந்து போட்டுக்கிறேன். இப்போ இன்னொரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சீனி தான் சேர்க்கணும்னு இல்லை, அதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் டீத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கையால் இதுமாரி ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம கொட்டாங்குச்சி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி அந்த சட்டியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு, இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ள காலியான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நம்ம ஸ்டாண்ட்லாம் வைக்கணும்னு தேவையில்லை, நம்ம வந்து கொட்டாங்குச்சி ஏற்கனவே போட்டிருக்கோம் இல்லையா, அதே நம்மளுக்கு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். நம்ம இந்த உள்ளற வைக்கிற காலி பாத்திரத்தை வந்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. இப்போது இந்த பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கும் மேலே செட் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை, பாதி வச்சுக்கோங்க போதும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு அந்த 2 பாத்திரத்துக்கு இடையில வந்து புகை வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட்டு வந்து அந்த நீராவி போய் அந்த காலியான பாத்திரத்தில் போய் நம்மளுக்கு தண்ணியாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ள பாத்திரத்தை வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் உள்ள லிக்விட் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கும், நீங்கள் அந்த உள்ளற உள்ள பாத்திரத்தை வந்து பார்த்து மெதுவாக எடுத்துக்கோங்க, ஒரு துணி வச்சு. அப்படி இல்லைனா நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு அந்த கொட்டாங்குச்சியை மட்டும் எடுத்துக்கலாம். அப்புறமா அந்த பாத்திரத்தை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மட்டும் ஒரு மெஹந்தி லிக்விட் தயார் பண்ணுறதுக்கு மட்டும் இப்போ இதுக்கு ஒரே ஒரு பொருள் தான் தேவை, ரெட் கலரில் உள்ள குங்குமம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பிரைட் ரெட் கலராக இருக்கும். சிலது வந்து மெரூன் கலரில் இருக்கும், அந்த இது வந்து வாங்காதீங்க, இந்த மாதிரி உள்ளது வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மருதாணி கலர்லேயே நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு பேக்கெட்டே 8 ரூபா தான், சின்ன சைஸ் பேக்கெட் தான் நான் வாங்கியிருக்கேன். இதிலேயே நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து ஒரு 4-5 தடவை நம்ம இந்த லிக்விட் தயார் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுலில் நம்மளுக்கு கிடச்சிருக்க தண்ணி இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த குங்குமத்தை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சேர்த்து பார்த்துட்டு இது மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லிக்விடாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மருதாணி வைக்கும் போது அங்கங்கே ஒழுக ஆரம்பிச்சிரும், அப்போ வந்து டிசைன் வந்து கரெக்டாக வராது. அதனால் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா வரும் மருதாணி வைக்கிறதுக்கு. நீங்கள் வந்து பாய் குச்சி இல்லை வந்து தொடப்ப குச்சி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் டிசைன் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா பட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் சாதாரணமாக கையிலேயே கூட வச்சுக்கலாம். இப்போ நான் சாதாரணமாக ஒரு புள்ளி டிசைன் தான் வைக்க போகிறேன், நம்ம மருதாணிக்கெலாம் வைக்கிற மாதிரி. நீங்கள் இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைன் எதுவாக இருந்தாலும் ஈஸியாக வந்து வச்சுக்கலாம். இது வந்து லிக்விடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டிசைன் வைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இந்த புள்ளி டிசைனை நீங்கள் கையால் கூட வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்தமாரி குச்சியால் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இதிலே நீங்கள் லீஃப் டிசைன், ஃப்ளவர் டிசைன் எது வேணாலுமே போட்டுக்கலாம். நம்ம கோன் மெஹந்திலலாம் எப்படி டிசைன் போடுவோமோ அதே மாதிரி நீங்கள் பெரிய டிசைன் கூட போட்டுக்கலாம். ஆனால் மருதாணி வைக்கிறதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரும், பித்த வெடிப்பு அரிப்பு இது எல்லாத்தையுமே போக்கும். ஆனால் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக உடனே கை சவக்கணும்னா இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சின்ன குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் மருதாணி வந்து கலக்காமல் வச்சிருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் வச்சுருந்தாலே நல்லா வந்து நம்மளுக்கு சவப்பு கொடுக்கும். அதனால் இது சின்ன குழந்தைங்களுக்கு வச்சுருறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது மருதாணி அளவுக்குலாம் ரொம்ப நாள்லாம் வந்து கலர் இருக்காது, ஒரு 5-6 நாள் வரைக்கும் அந்த கலர் வந்து இருக்கும். அதுவும் கலர் வந்து மொதல் நாள் வச்சா அதே கலர் இருக்காது, மறுநாள் ஆக ஆக நம்மளுக்கு கலர் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இதே மாதிரியே நம்ம எப்போதும் போடுற மருதாணி இருக்கு இல்லையா, அதில் வந்து எப்படி சூப்பராக சவக்க வைக்கிறதுன்ட்டு நான் ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு டிசைனும் நான் அந்த வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விரல்களுக்கும் நான் தொப்பி டிசைன் மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டேன்.
ஜஸ்ட்டு நம்ம செஞ்ச லிக்விடில் உள்ள ஈரப்பதம் போகிற மட்டும்தான் நான் வந்து காய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ கலச்சிக்கலாம். இது 5 நிமிஷத்துலேயே காஞ்சி இது மாதிரி நம்மளுக்கு வந்துடும். ஜஸ்ட்டு வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு கையில் வச்சுருந்தாலே போதும். இப்போ நான் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம நேச்சுரல் மருதாணி வச்ச மாதிரியே இருக்குது பாருங்கள். நகத்துலேயும் நல்லா கலர் பிடிச்சிருக்கு பாருங்கள். மருதாணி போட்ட உடனே டக்குன்னு சவுக்கணும்னா நீங்களும் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா கேஷுவல் ஹோம் லாக் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.